எல்லோருக்கும் வணக்கம். சாம்சங்கில் எம் சீரீஸ் மற்றும் எஃப் சீரீஸில் உள்ள ஃபோன் மாடல்ஸு, அதில் வந்து கேரியர் அக்ரிகேஷனுங்கிற முக்கியமான ஃபீச்சர் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்ல. இதனால் நமக்கு என்ன லாஸ்னால், சிக்னல் லெவல் சில இடத்துல வந்து சிக்னல் லெவல் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டேட்டா ஸ்பீடும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத உங்கள் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்க்ரீன் வீடியோவில் எடுத்து காட்டுறேன், அது பாருங்கள். இது நம்மளால் எனேபிள் பண்ண முடியாது, சாம்சங்காகவே எனேபிள் பண்ணுச்சுனா தான் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் ஃபெசிலிட்டி வேணும்னா ஏ சீரீஸ் ஃபோனு இல்லைனா எஸ் சீரீஸு நோட் சீரீஸ் ஃபோன் போகலாம். வேறு வழியில் அது வந்து காஸ்ட் அதிகம். ஆனால் வந்து சாம்சங் இப்படி பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் சாம்சங் இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் இந்த கேரியர் அக்ரிகேஷனுக்கு ஃபீச்சர் எனேபிள் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. சிப்செட் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் சிப்செட்டோட வெப்சைட் அந்த சிப்செட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் போய் பார்க்கலாம். எக்ஸினோஸ் அந்த மாதிரி வேரியண்ட் நிறையா இருக்குது, அதை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் வந்து கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் பண்ணுதுன்னு சாம்சங்கோட இதுலேயே போட்டிருக்காங்க, எக்ஸினோஸ் சைட்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது பர்பஸ்ஃபுல்லாக டிசேபிள் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு சாம்சங் இது கொஞ்சம் எனேபிள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி ஃபீச்சர் கிடையாது. தயவு செஞ்சு இது கொஞ்சம் எனேபிள் பண்ணுங்கள் யூசர்ஸ். இது உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் அப்படியே அட்டாச் பண்ணி காட்டுறேன் நான் இந்த வீடியோவிலையும். நன்றி. இப்போ கேரியர் அக்ரிகேஷன் எனேபிள் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஃபோனோட டயல் பேரில் *#00011#. இப்போ போயிட்டிங்கன்னா சிம் ஒன்னா சிம் டூவான்னு கேட்கும். சிம் ஒன்னா இல்லை சிம் டூவான்னு கொடுக்கலாம். நான் வந்து சிம் ஒன்னில் இது பண்ணியிருக்கேன். எதில் வேணாலும் காட்டும், டிஸ்பிளே ஆச்சுன்னா காட்டும். இப்போ நான் சிம் ஒன்னில் கொடுக்குறேன். இது வந்து ஜியோ நெட்ஒர்க்கு. பார்த்தீங்கன்னா band 40 20 MHz. ஸோ band 40 ஃப்ரீக்வன்சி band 40னா உங்களுக்கு 2300 MHz. அதில் வந்து 20 MHz பேண்ட் வித்தில் இருக்குது. அதே மாதிரி CA-ADD ப்ராக்கெட்டில் வந்து S1னு இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா அது வந்து கேரியர் அக்ரிகேஷன் S1. ஸோ band 40 2300 MHz வித் 20 MHz பேண்ட் வித். ஸோ இதுதான் இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து சாம்சங் ஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரில் மற்ற ஃபோனில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங் ஃபோனுக்கான மெனுவும் நான் இது சொல்கிறேன் நான். ஓகே.